Hi guys, welcome back to our channel Gali Paper and now unga Varsha. So in this video la enna special appdin pathina innikku namba oru vlog da edukka porom and time already vandha afternoon 2 o'clock aayiruchu and ulla vandha saapittirukanga. So Kavya ulla iruka saapittiruka. So avalu naana da poga porom. Enga appdin pathinga enoda inno school friend odaya juice shop oda open aaga podu. So andha opening aga poi appdiye jolly juice la kudichittu adutha da enga appdin pathinga Kavya ki tattoo poga porom and romba naal plan tattoo ponnu abindrathu. So innikku da ponnu appdin oru mudivu la irukum. So tattoo poga porom and andha tattoo வீட்ல இருந்து ஒரு வழியா கிளம்பியாச்சு அண்ட் டாட்டூ ஷாப்புக்காக தான் போயிட்டு இருக்கோம் முடிச்சூர்ல இருக்கு தாம்பரம் அடுத்து இருக்கு முடிச்சூர்ல அங்க இருக்கு டாட்டூ ஷாப் ஸோ அங்கதான் போயிட்டு இருக்கோம் அண்ட் காவியாவுக்கு வந்து டிரைவிங் தெரியாது ஸோ நான் தான் ஓட்டினேன் வண்டியை ஃபுல்லாகவே அண்ட் டூ வீலர் வேறு அடிக்கிற வெயிலில் செமையாக இருந்துச்சு ரைடே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு இதுக்கு 2-3 days முன்னாடி கூட ஓரளவுக்கு வெயில் கம்மியாக தான் இருந்துச்சு பட் அந்த மாதிரி கிளைமேட் மெயின்டெயினே ஆகிட்டு அப்புறம் இப்போது அடிக்கிற வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காம இருக்குது அண்ட் அப்படியே ஒரு வழியாக வந்து சேர்ந்துடும் நினைக்கிறேன் எஸ் ஃபைனலி ரீச் த டாட்டூ ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்றத நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் மார்க் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் சூப்பராக அண்ட் சிம்பிளாக வந்து உள்ள இன்டீரியர்ஸ் இருக்குது எனக்கு இந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கவே செமையாக இருக்குது அண்ட் இதில் இருக்க வேர்டிங்ஸும் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் பிகாஸ் என்னோடய பாடி வந்து என்னோடய பர்சனல் டைரி மாதிரி அதில் இருக்க டாட்டூஸ் வந்து என்னோடய ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இதில் எழுதியிருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பார்க்கவே அழாத காவியா அழாத உள்ளே வந்து எந்த மாதிரி டாட்டு போடணும் அப்படின்னு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு அண்ட் இந்த பில்டிங் வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால நான் சும்மா வெளில வந்து ஜாலியாக அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து போடலான்னு ஒரு டாட்டூ ஃபாண்ட் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம் ஸோ அதுக்காக கொடுத்துருந்தோம் அவங்க ஹேண்ட்லேயே வந்து கரெக்டாக அதை டிராஃப்ட் பண்ணாங்க அண்ட் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அவளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இந்த எனக்குமே இது சுத்தமாக பிடிக்கல அவ்வளோவா ரொம்ப வந்து போல்டு போல்டாக இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் இதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டோம் பயப்பரியா காவியா பயமா உனக்கா ஹார்ட் பீட் அந்தளவுக்குலாம் இல்லை நீ தான் தில்லா நாளாச்சு இது கொஞ்சம் பாருமா உங்கள் அழகான திருமுகத்தை கொஞ்சம் காட்டுங்கோ அப்புறம் அவங்களே வந்து எங்ககிட்ட கேட்டாங்க எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் சொன்ன டிஸ்கிரிப்ஷனுக்கெலாம் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபாண்ட் எடுத்து காட்டினாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி வந்து அவங்க அப்படியே கையிலே வந்து வரைஞ்சாங்க லைக் அப்படியே எழுதுனாங்க கேலிகிராஃப் பண்ணி எங்களுக்கு காட்டும் போது அப்படியே அந்த ஃபோனில் இருக்க மாதிரி அதே மாதிரி அவங்க எழுதியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறமா அவங்க நாங்கள் இதே ஃபைனலைஸ் பண்ணி ஓகே பண்ணிட்டோம் கெஞ்சி போயிட்டு வர வர இது சார் போட்டு உட்காந்துக்கிறேன் நீ சும்மா இனிமேல் காவியாவை நீங்க ஃபுல் கொண்டையோட தான் பாப்பீங்க ஏன்னா அவ அதுக்கு தான் வந்து டாக்கு போட போறான் ஆல் செட் காவியா ஊசி எடுக்கிறாங்க இப்பதான்
லைட்டா கண்ணில் பயம் தெரியுது. அண்ட் டாட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபோம்லாம் போட்டு இந்த செயின்லாம் எடுத்து விட்டு செட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த கொஞ்சம் அந்த இடத்துக்கு முடி அந்த குட்டி குட்டி ஹேர்ஸ்லாம் கூட அப்படியே ஷேவ் பண்ணிட்டாங்க. எல்லாம் செட் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிட்டவங்க அந்த மிஷின் எடுத்து போட ஆரம்பிச்சதுலேருந்து கரெக்டாக ஒரு 5 minutes போட்டு முடிச்சிட்டாங்க ஃபுல்லாகவே. அண்ட் அவர் ஸ்டார்டிங்கில் வந்து செம்மையாக பயந்தான், அந்த சவுண்ட்லாம் கேட்டு செதறிட்டா செம்மையாக. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணோடனே கொஞ்சம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியாக தான் அலப்பிடலாம் பண்ணான். பட் ஓகே, அட் லாஸ்ட் வந்து ஒரு 5 minutes போட்டு முடிச்சிட்டாங்க சூப்பராகவே. லாஸ்ட் ரொம்ப நாளாக எதுக்கு ஆசைப்பட்டு இருந்தோமோ அந்த ஒர்க் முடிஞ்சிச்சு. காவியாக்கு வந்து டாட்டு போட்டு முடிச்சாச்சு. அண்ட் நீட்டாக சிம்பிளாக சூப்பராக போட்டு முடிச்சிட்டாங்க. பக்காவாக வந்துச்சு ஒர்க்கு. அண்ட் அவள் வெளில வரும்போது டஸ்ட் எதுவும் படக்கூடாது சொல்லிட்டு அந்த பிளாஸ்டிக் ஷீட் இருக்கும்ல, ஸோ அதை மேலே ஒட்டி விட்டுருக்காங்க. ஸோ அப்படியே நாங்கள் அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்டோட ஜூஸ் ஷாப் ஓப்பனிங்காக போகணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த போயிட்டு அங்கே போய் போடுற ஆட்டம் அதெல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இப்போ வந்து அந்த நீடில் படும்போது அழுவான்னு நினச்சேன், பட் அவள் அழவே இல்லை. எனக்கே அது கொஞ்சம் லைட்டாக என்னடா இவ இப்படி அழவாமல் இருக்கா அப்படின்னு நினச்சேன். அண்ட் அந்த போட்டோங்களும் வந்து ரொம்ப நிறுத்தி நிதானமாக சூப்பராக போட்டிருந்தாங்க. அண்ட் அவங்களுடைய இன்ஸ்டாவோட பேஜ் வந்து நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், காலி பேப்பர் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகுங்க. ஸோ see you on next video. Until then, ஜாலியாக ஹாப்பியாக சிரிச்சுட்டு இருங்க. This is me, Varsha, signing off from you all. Bye bye and take care.